ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசர், ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசரு, டக்டு கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நியூ டெம்ப்ளேட்டில் மெக்கானிக்கல் டிஃபால்ட் மேட்ரிக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி டெம்ப்ளேட் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஃபைல் ஓப்பன் ஆனதில் நான் வந்து ஒரு லிங்க் ஃபைலான ஏற்கனவே ஒரு மினி சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல், சீலிங் லெவல்னு இருக்குது. நமக்கு சீலிங் லெவலில் தான் டிஃப்யூசரை வைக்க போகிறோம். ஏர் டெர்மினலுங்கிறது சப்ளை ஏர் டிஃப்யூசர் ஆல்ரெடி நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். லோட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு இது மாதிரி சிஸ்டமில் இருக்கிற டிஃப்யூசரை ஏர் சைடு காம்போனண்ட் ஏர் டெர்மினலில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே லோட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு லோடில் காமிச்சது, அதை லோட் பண்ணுறதையும் நான் காமித்தேன். ஏற்கனவே ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுபோல் நீங்கள் ஓனாகவே ஃபேமிலி க்ரியேட் பண்ணி இதில் லோட் பண்ணி இந்த மாதிரி டக்டு ரூட்டிங்கை நீங்கள் காமிக்க முடியும், காமிக்கலாம். இப்போ நான் வந்து சப்ளை ஏர் டிஃப்யூசரை லோட் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர் லோட் பண்ண போகிறேன். சீலிங்கோட ஹைட்டு நான் வந்து நார்மலாக இந்த ஹைட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தேவையான ஹைட்டு கொடுத்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. சீலிங்கோட ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லெவல் ஹைட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ரெஃபரன்ஸுக்காக இந்த மினிமம் ஹைட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிரர் கமாண்ட் அடிச்சிங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏச்சு சீலிங் டைப்பு ஸ்ப்ளிட் ஏசி உள்ளது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் சிஸ்டம் அது ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவுட் சைடில் நான் வந்து ஒரு சீலிங்லேருந்து கொஞ்சம் தள்ளி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லொக்கேஷன் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதோடய ஹைட்டு மினிமம் ஒரு ஹைட்டு கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளையர் எல்லாம் செலக்ட் பண்ணி சப்ளையர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி செலக்ட் எக்யூப்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இதை நீங்கள் ஜெனரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்டு ரூட்டு காமிக்கும். இந்த ரூட்டில் டக்டு கன்வர்ஷன் செட்டிங்கில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஹைட்டில் டக்டு வேணுமோ அந்த ஹைட்டு செட் பண்ணுங்கள். பிரான்ச்சு எங்கேருந்து போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்சிபிள் டக்டு ஹோஸு இண்டு பாயிண்டில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ரூட்டிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ரூட்டு வேணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த ரூட்டை வச்சு ஓகே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக்டு இதாக இருக்குது. இது வந்து வாலில் இடிக்கிறதால கொஞ்சம் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இடிக்காமல் போயிருக்கு. த்ரீ டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு வியூ. இந்த டக்டு ரூட்டிங்கை நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைனிங்கில் உள்ள சைஸ் படி நீங்கள் மாற்றிக்கலாம். இது என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்களாவே மாற்ற முடியும். ஒரு ரெஃபரன்ஸ் சைஸை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். டக்டோட சைஸு 600 கொடுத்து 600 வித்து ஹைட்டு ரெண்டையுமே நான் 600 கொடுத்து செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு ப்ராஜெக்டில் என்ன சைஸு தேவைப்படுதோ அந்த சைஸு நம்ம டிசைனிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக மாற்றிக்க முடியும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் வியூ தெரியும். எல்லாத்தோட சைஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். டக்டு எதுலாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டக்டு சைஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். டிசைனிங்கை பொறுத்து டக்டு சைஸு வித்தியாசமாக இருக்கும், சைஸு போக போக குறையும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரே சைஸாக இருக்கணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு இது போல் 600 வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சுக்கெலாம் சின்ன சைஸாக இருக்கும். இப்போ சீலிங்கில் வந்துட்டு ரிட்டன் ஏர் டிஃப்யூசர், இந்த டக்டு ரிட்டன் ஏர்னு காமிக்குது பாருங்கள் சிஸ்டமில், கிரியேட் டக்டு சிஸ்டமில். இப்போ செலக்ட் எக்யூப்மெண்ட்டில் எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணதும் ஜெனரேட் லேஅவுட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ காமிக்கும். ரூட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இந்த ரூட்டு ஓகே அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதே ரூட்டிங்க செட்டிங்கில் போயிட்டு அதே மாதிரி இந்த டக்டு என்ன ஹைட்டில் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி 3500 அந்த டக்டுக்கும் இந்த டக்டுக்கும் கிளாஷிங் இல்லாமல் அவாய்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் மேலே. இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாஷிங் இருக்குதுன்னு அந்த சிம்பிள்ஸ் காமிச்சது, இந்த டக்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இடம் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆஃப்செட் புது ஆஃப்செட்டாக நீங்கள் அடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப்செட்டாக போகும், திரும்பவும் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த டக்கிலேருந்து டவுன் ஆகிருக்கு, அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூனிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய ஹைட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸில் போய் அது பிளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் கரெக்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த இடத்துல இடிக்குது, இந்த ஆப்செட்டு அங்கே போகணும். இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்செட்டு இங்கிருந்து போவோம். இப்போ 3D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள் இன்னும் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதோட ஹைட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் அந்த டக்டோட ஹைட்டு மாத்திரம். த்ரீ தௌசண்ட் 600 கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேப் உங்களுக்கு கிடச்சிடும், கிளாஷ் ஆகலை. இது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ளை ஏர் ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர்லேருந்து ஒரு ஏஹெச் ஸ்ப்ளிட்டு டைப்புக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி டிசைனிங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக டக்டு ரூட்டிங்கை டிஃப்யூசருக்கு கொடுக்க முடியும். செக்ஷன் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது எலிவேஷன் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா சப்ளைக்கும் ரிட்டன் டிஃப்யூசருக்கும் வித்தியாசம் இருக்கும். கரெக்டாக நம்ம சீலிங் ஹைட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு இப்போ பார்த்தீங்கன்னா வியூ டெம்ப்ளேட்னு ஒரு டெம்ப்ளேட்டு செட் பண்ணிக்கோங்க.
இந்த டெம்ப்ளேட் செட் பண்ணி நம்ம ஒரு ஹச்விஏசி செய்கிறோம் அப்படின்னா ஹச்விஏசிக்கான தனியான ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி இதோட வியூ ரேஞ்சஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இந்த டெம்ப்ளேட் வழியில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம டிஃப்யூசர், டக்டு எல்லா டைப்பையும் அந்த டெம்ப்ளேட் அண்டரில் கொண்டு வந்துடணும், லேயர் செட் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த டக்டோட சைஸு 300 and 300, மெயின் டக்டு 600. இது போகிற ஒரு சின்ன ப்ராஜெக்டில் சப்ளையரு, ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசரு கனெக்ஷன் செஞ்சு காமிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் ப்ராஜெக்டில் நீங்களும் இது போல் யூஸ் பண்ண முடியும். டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டைமென்ஷனில் உங்கள் ரெஃபரன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். கரெக்டான டைமென்ஷனில் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீலிங்கில் நம்ம கொடுத்துட்டோம் இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டு ஸ்ப்ளிட் சிஸ்டமில். இந்த சப்ளை, ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசருக்கு கனெக்ஷன் இந்த யூனிட்லேருந்து தான் போகுது. மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து ஒரு ஃப்ளோருக்கு நம்ம கொடுத்து முடித்தாச்சு. 3D வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்பு தெரியும். த்ரீடியில் பார்த்தீங்கன்னா எதுக்காவது டக்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளானுக்கு வந்து ஃப்ளோர் பிளான்லேயும் போய் சேஞ்ச் பண்ணலாம். சீலிங் பிளானில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரெக்ஷன் செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்டை நேம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஒன்று ஹச்விஏசி நான் சேவ் பண்ணிட்டேன். இது போல் நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டில் டிசைனிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், பெல் பண்ணுங்கள். கீப் அண்ட் வாட்ச்.